எல்லாருக்கும் வணக்கம். நான் ரித்விகா பேசுகிறேன். புதுசாக நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல, ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் இருக்குது. இன்றைக்கி மாலை 6 மணிலேருந்து 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்திருக்கு. பட் ஸ்டில் பீப்புள் ஆர் ரோமிங் இன் ஸ்ட்ரீட். இன்னும் பார்த்துட்ருக்கேன், ரோட்டில் போயிட்டுருக்காங்க, வண்டியில் போகிறாங்க, ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து போகிறாங்க. இதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னு தெரியாமல் இன்னும் வந்து கூலாக எனக்கெல்லாம் கொரோனா வராது, அந்த வைரஸ்லாம் என்ன வந்து அட்டாக் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் ஏன் இருக்கணும் அப்படின்ற சீரியஸ்னஸை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிற இந்த இந்தியாவில் 100,000 வென்டிலேட்டர்ஸ் தான் இருக்குது. இந்த வைரஸ் அட்டாக் பண்ணவங்களை வென்டிலேட்டர்ஸில் தான் வைக்க முடியும். நீங்கள் வெளியே போய் இன்னும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா எத்தனை பேரை வந்து வென்டிலேட்டர்ஸில் வச்சு சிகிச்சை கொடுக்க முடியும்? அதுக்காக தான் இந்த 144 போட்டிருக்காங்க. அதோட சீரியஸ்னஸ்ஸை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னையில் ஃப்ளட் வந்தது. அப்போ ஒரு 10-15 நாள் நம்ம யார் வீட்லேயும் கரண்ட் கிடையாது, டிவி கிடையாது, செல்ஃபோன் டவர் கூட கிடையாது, நம்ம பக்கத்தில் யாருக்கும் ஃபோன் பண்ணி கூட கேட்க முடியாத நிலமையில் இருந்தோம். அப்போ எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே கரண்ட் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டிவி இருக்குது, செல்ஃபோன் டவர் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணலாம், சேட் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நீங்கள் வீடியோ காலில் பேசலாம். அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருந்தும் ஏன் வீட்டில் இருக்க மாட்டீங்க? நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும், உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் தான் சேஃப். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எல்லார் மனசுலையும் சீக்கிரம் நம்மளை விட்டு கொரோனா போகணும், நம்ம நார்மலான வாழ்க்கைக்கு திரும்ப நடந்தான இருக்குது. கொரோனா நம்மளை விட்டு போனோம்னா ஒரே வழிங்க, நம்ம வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கணும், அரசாங்கம் சொல்கிறத கேட்டு நடக்கணும். இதே மாதிரி தான் இத்தாலியில் கூட பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சொல்கிறத கேட்டு நடக்காமல் இப்போ அவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா, பணத்தை புதைக்கிறது கூட இடம் இல்லாமல் அழுதுட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த நிலைமை நம்மளுக்கும் வந்துடக்கூடாது. தயவு செஞ்சு யாரும் வெளியே போ. ஏய் இங்க வா தம்பி. சார் எங்க போற? சார் 24 லீவ் கொடுத்துருக்காங்க சார். நான் ஊருக்கு ஜாலியாக ஊருக்கு போகிறேன் சார். அப்பா அம்மா பார்க்குறதுக்கு. அப்பா அம்மா பார்க்குறதுக்கு ஊருக்கு போறியா? 24 லீவ் கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார். இதுனா பொங்கல் தீபாவளி பண்டிகை நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்குதானே போறேன்னு? உங்க அப்பா அம்மா சாவடிக்கிறதுக்காக போறேன். நீ சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, நீ இங்க இருந்து கிளம்பி பஸ்ல போய் உட்காருவியா? பஸ்ல யாருக்காவது கொரோனா இருந்ததுன்னு வச்சுக்கோ, அது உனக்கு தொத்தம். நீ போய் அப்பா அம்மாவை கட்டி பிடிப்பியா? அவங்களுக்கு வரும். அப்ப அப்பா அம்மா சாவடிக்கிறதா இல்லையா? அது ஊருக்கு போக கூடாது, புரியுதா? நீ என்ன பண்ற, நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், உங்க அப்பா அம்மா அங்கேயே இருக்கணும், புரியுதா? இதெல்லாம் முடிஞ்ச உடனே எவ்வளவு வேணா சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் நம்ம எல்லாம், புரிஞ்சுக்கண்ணா? கொஞ்சம் கோமா கூப்பிட்ட தப்பா எடுத்துக்காதீங்க. காலில் வந்து கேக்குறேங்கண்ணா, தயவு செஞ்சு வெளியே போவாதீங்க. ஓகே கண்ணா, பாய் கண்ணா. யாரும் வெளியே போவாதீங்க ப்ளீஸா. ஹாய் மக்களே, இன்னைக்கு நான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயத்த பத்தி பேச போறேன். கொரோனா வைரஸ் ஊடு நாடு எல்லாமே அதான் பேசுது. ஒரு சேயிங் இருக்கு, வீட்டிலேயே உட்காந்து என்னடா கிழிச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வீட்டில் உட்காந்து தான் அந்த கொரோனா வைரஸை கிழிக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் வீட்டிலேயே சேஃபாக இருங்க. இந்த மாட்டு மூத்திரமும் அப்புறம் மாட்டு சாணியெல்லாம் சாப்பிட்டா போகும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு ரெண்டு வேளை குளிங்க, அப்புறம் நல்லா கை கழுவிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கும் நல்லது, நம்மளை நம்பி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வீட்டில் நல்லது. இத்தாலி டோட்டலாக ஷட் டவுன், சைனாலேருந்து வந்துச்சு, சைனாவும் ஷட் டவுன். இப்போ நம்ம ஊருக்கு வந்திருக்குன்னா ஜல்லிக்கட்டில் நம்ம எப்படி எல்லாரும் கை கோத்து ஒன்றா இருந்து அதை ஃபைட் பண்ணமோ, அதே மாதிரி நம்ம வீட்டில் இருந்து இந்த வாட்டி தனித்தனியாக ஒன்று சேராமல் பிரிஞ்சு வீட்டில் இருந்து ஒருத்தர் ஒருத்தர் நல்லது செஞ்சுக்கணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த கொரோனா வைரஸ் ரொம்ப பயங்கரமானது அப்படின்றாங்க. அது ஏன்னா நம்ம எல்லோரும் ஒன்றா கூடி இருக்கிறனால தான், அதான் நம்ம எல்லாரையும் பிரிக்கிறாங்க. தயவு செஞ்சு பிரிஞ்சு ஃபேமிலி உள்ள சேர்ந்து இருங்க. தெரியும் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறது இன்னும் எவ்வளோ பெரிய ஒரு அவஸ்தைன்னு. ஏன்னா கல்யாணம் ஆன ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் தெரியும், வெளியே வீட்டுக்கு வெளியே வேலை செஞ்சுட்டு வரவங்களுக்கு வெளியே போய் வேலை செய்கிறது கூட இப்போ ஈஸி. வீட்டில் புருஷன் பொண்டாட்டி அம்மா இவங்களெல்லாம் சேர்ந்து, அப்பா இவங்களெல்லாம் சேர்ந்து இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போய் கொரோனா வைரஸே பெட்டர்னு போக முடியாது இல்லையா?
மரணத்தை விட இது எவ்வளோ பெட்டர். தயவு செஞ்சு எல்லாரும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டில் இருந்து இந்த கொரோனா வைரஸை ஃபைட் பண்ணுங்கள். நானும் உங்களோட சேர்ந்து ஃபைட் பண்ணுறேன். மோடி ஐயாவுக்கும் நம்ம எடப்பாடி ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் உங்களோட சேர்ந்து. ஏன்னா இந்த 144 போட்டதே அதுக்கு தான். நம்ம எல்லோரும் அப்போ தான் சேஃபாக வீட்டில் உட்காருவோம். அப்படி இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கொரோனா வைரஸ் பற்றினது தான். முதல்ல அவங்க அவங்களுடைய நலன் ஃபேமிலி இது எதை பற்றியுமே யோசிக்காமல் தன்னலம் மற்ற உழைச்சிட்ருக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ், பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ், தூய்மை பணியாளர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர், அப்புறம் அங்கே இருக்கிற அதிகாரிகள், மற்ற அரசு அதிகாரிகள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, அப்புறம் ஃபீல்டில் இறங்கி நமக்கெல்லாம் நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ், கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கணுன்றதுக்காக ஓடிட்டுருக்கிற பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள், அத்தியாவசிய பொருட்கள்லாம் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக எப்போவுமே ஒர்க்கில் இருக்கிற எல்லாருக்கும், அந்த ஹீரோஸ் எல்லாருக்கும் நன்றிகள் அண்ட் சல்யூட். அவங்க எல்லாருக்கும் நாம் மக்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவங்க கேட்குறதும் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எல்லோரும் வீட்டை விட்டு வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்றது தான். எமர்ஜென்சினா மட்டும் வெளியில் வாங்க. ஏன்னா இன்னும் இந்த கொரோனாவோட சீரியஸ்னஸ் புரியாமல் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்களில் ஒரு 10-20 பேருக்காவது இந்த வீடியோ போய் சேரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருப்போம். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நிறையா மெஷர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதில் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருக்கிறது தான். இதை செஞ்சால் நிச்சயமாக நம்மளால் இந்த கொரோனா தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அண்ட் இது எல்லாத்தையும் முறியடிக்க முடியும் அப்படின்றதான். அண்ட் நான் நம்புறது எப்போவுமே ஒன்றே ஒன்று தான், உலகின் தலை சிறந்த சொல் செயல் செஞ்சு காட்டும். யாருக்கும் வணக்கம். நீங்கள்லாம் வீட்டில் இருக்கீங்க நம்புகிறேன். நானும் வீட்டில் தான் இருக்கேன். ஒரு 2-3 விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு, அதை நான் சொல்லிட்டுறேன். அதை ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்குங்க, லெட்டி நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்காங்க, கரோனா ஆகுது டேஷ் ஆகுது அதெல்லாம் நம்மளுக்கு வராதுன்னு. நான் அந்த குரூப்பில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கரோனாங்கிற ஒரு டிசீஸ் வந்து எல்லாருக்குமே வரலாம், யாருக்கு வேணால் வரலாம். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வெள்ளி சுற்றத்தில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது லாக்டவுனில் வந்து 27% தான் வீட்டில் இருந்திருக்கோம், மற்றபடி எல்லாருமே வெளில இருக்காங்க. இது ஒரு டேஞ்சர் வந்து அவ்வளோ யாருக்கும் புரிய மாட்டேங்குது. சமீபத்தில் கண்டேஜ்னு ஒரு படம் வந்துச்சு, அது அமேசான் ப்ரைமில் இருக்குது. இப்போ எல்லோரும் நம்ம வெட்டியாக தான் இருக்கும். தயவு செஞ்சு இந்த படத்தை போட்டு பாருங்கள். அந்த படத்தை பார்த்தாலே வந்து யூ வில் கெட் அ ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த டிசீஸ் எப்படி பரவுது, எப்படிலாம் பரவலாம், அது எல்லாமே டீட்டெயில்ஸ் அது இருக்குது. தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். செகண்ட் விஷயம் சொல்லும்போது, நிறைய பேர் அக்கம் பக்கம் வந்து வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தான் மெயினாக பாதிப்பு நடக்குது. ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், க்ரோசரிஸ் வாங்கி கொடுங்க, அஃப்கோர்ஸ் மெயின்டைன் யுவர் டிஸ்டன்ஸ், பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேர்ட் வந்து ரெண்ட் வாங்குறவங்க கிட்ட சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இன்கம் கிடையாது அண்ட் நிறைய பேருக்கு வந்து வேலை கிடையாது. நிறைய பேரில் எல்லாருக்குமே வேலை கிடையாது. நிறைய பேர் வந்து பெய்ட் சேலரி வரும், ஆனால் சில பேருக்கு அந்த சேலரிஸ் வராது. அதனாலேயாவது ஒரு மாதத்துக்கு ரெண்ட் கொஞ்சம் வேவர் பண்ணுங்கள், பிகாஸ் இஃப் யூ கேன் வேவ் இட் ஆஃப் இட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா யாருக்குமே இன்கம் கிடையாது. நிறைய பேர் வந்து ஊருக்கு ஓடுறாங்க பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் அ பிளேஸ் டு ஸ்டே. அதெல்லாம் அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சேடாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் இஃப் யூ கேன் வேவ் ஆஃப் யூர் ரெண்ட் ஃபார் 1 month. அண்ட் தேர்ட் வந்து, தெர் இஸ் நோ நீட் டு பேனிக். நம்மளாம் வந்து கடலாம் பார்க்கும்போது ஃபுல்லாக இருக்குது, கடைக்கு இப்போ போக தேவையில்லை, அரசாங்கம் வந்து கடலாம் திறந்து வச்சுருக்காங்க. ஸோ தெர் இஸ் நாட் அ பேனிக் மோட் எட். பட் தெர் ஓன்லி 2 things. சாய்ஸ் நம்மளுக்கு தான். ஒரு சாய்ஸ் வந்து எல்லோரும் வெளில இந்த மாதிரி சுற்றிட்டு ஹாயை சுற்று நம்ம இந்தியா ஃபுல்லாக பரவி, அண்ட் தென் த அமௌண்ட் ஆஃப் டெத்ஸ் ஆர் அன்இமேஜினபிள்னு சொல்லலாம். இல்லாட்டி ஒரு மாதம் வீட்டில் உட்காருங்க. அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் 2வது மாதம் எல்லோரும் வேலைக்கு போகலாம், திருப்பி வி கேன் ரிசியூம் ஆர் லைஃப்ஸ். ஸோ த சாய்ஸ் இஸ் அப் டு யூ. அண்ட் எல்லாருக்கும் ஒரு சாய்ஸ் இருக்குது. ஐ ஜஸ்ட் சே ஸ்டே ஸ்மார்ட், ஸ்டே சேஃப், பிகாஸ் நம்ம கண்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட 134 crore மக்கள் இருக்காங்க. இட்லி மாதிரி ஒரு சின்ன நாடில் இதில் பரவச்சுன்னா த ரிசல்ட்ஸ் கேன் பி ரியலி கேட்டஸ்ட்ராஃபிக். ஸோ கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணுங்கள். பி ஸ்மார்ட், பி சேஃப், ப்ளீஸ் ஸ்டே அட் ஹோம் அண்ட் ஒன்லி இஃப் இஸ் ஆப்சலூட்லி ரிக்வயர்ட் கோ அவுட். தேங்க் யூ. லெட்ஸ் ஃபைட் திஸ் டுகெதர் பிகாஸ் வி கேன். வணக்கம். இந்த கிருமி யுத்தம் உலக யுத்தத்தை விட கொடுமையானதாக உள்ளது. இந்த யுத்தத்திலிருந்து மக்களை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும், இடையராது இப்பணியில் ஈடுபட்டிருக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் களமிறங்கி தொடர்ந்து தன்னுடைய கடமையை செவனை செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கும், மருத்துவர்களுக்கும், அரசு பணியாளர்களுக்கும், காவல்துறையினருக்கும், இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இவ்வளவு பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்க எல்லாருக்கும், குறிப்பாக மக்களுக்கு, அரசாங்கம் சொல்கிறதுக்காகவோ அல்லது உண்மையிலேயே மன விருப்பத்தோடு இந்த ஊரடங்கு சட்டத்தையும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிற மக்களுக்கும், அதை முழுமையாக செயல்படுத்த முடியாமல் இன்னும் இது சம்பந்தமான ஒரு அறியாமையுடன் இருக்கிற மக்கள் வந்து உடனடியாக இதை வந்து ரொம்ப ஒரு 100%
இதோட ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். எந்த நோய் வந்தாலும் மருந்து கொடுத்தா அதை சரியாக்கிடலாங்கிறது மீறி இந்த கொரோனா வைரஸோட மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னென்னா, அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நமக்கு போதிய இடவசதி, போதிய ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு துயரம். அது இத்தாலி போன்ற வசதியான நாட்டிலேயே வந்து அதை செய்ய முடியலன்னும் போது, இந்தியா மாதிரி மக்கள் தொகை அதிகம் உள்ள இந்த நாட்டில் அதை செயல்படுத்துறது மிக மிக கடினமான ஒரு விஷயம். இருந்தும் அரசு இது சம்மந்தமாக தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது. இது சம்மந்தமாகவே 24 மணி நேரம் யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒரு சின்ன யோசனை, அது சரியாக இருக்குமா, இவ்வளோ தூரம் செயல்பாட்டுக்கு சரியாக வரும்னு எனக்கு தெரியல. இருந்தால் நான் சொல்கிறேன், போதிய ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லாத நிலையில் இந்த அவசர நிலையை சரி பண்ணுறதுக்காக சில அவசர ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது ஒரு மருத்துவ வசதியை கொடுக்கறதுக்கான சின்ன சின்ன இடங்களை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா? எம்எல்ஏ ஹாஸ்டல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி அரசு அலுவலகங்கள் இருக்குது, அப்படிப்பட்ட இடங்களில் நம்ம வந்து ஒரு ஐசியூ மாதிரியான ஒரு வார்டை க்ரியேட் பண்ண முடியாத தவிர ஐசோலேட் பண்ணுறதுக்கான ஒரு வசதியை மட்டுமே நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? ஒரு சின்ன சின்ன மருத்துவ குழு, இன்னும் சொல்லப்போனால் அந்தந்த தெரு முனைகளில், அந்த சாலை முனைகளில் சின்ன சின்ன இடங்கள், நம்ம அந்த 24 hours ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ண முடியுமா? இப்போ நான் இருக்கிறது நந்தனத்தில், கேகே நகரில் எனக்கு ஒரு 3 ஃப்ளாட் இருக்குது. அந்த ஃப்ளாட்ஸை வந்து நான் இப்போ கொடுத்து உதவலாம். அந்த மாதிரி ரெண்டு வீடு இருக்கவங்க ஒரு வீட்டில் அவங்களே இருந்துக்கிட்டு இன்னொரு வீட்டை அந்த ஹாஸ்பிட்டலுக்கான ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு, தற்காலிகமான ஒரு ஏற்பாடு செய்கிறதுக்கு, அங்கங்கே பக்கத்தில் இருந்ததுன்னா அது ஒரு வசதியாக இருக்கலாம். இதை பண்ணுறது எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கல்னு எனக்கு தெரியல, ஒரு சின்ன யோசனை, அது தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆலோசனைகள் எதையும் ஒன்றா வச்சுக்கலாங்கிறது என்னுடைய விண்ணப்பம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்லுவாங்க, நான் அதை நன்றி சொல்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், நம்மளை மாதிரி தான் அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, நம்மளை மாதிரி தான் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து வெளியில் போகாதீங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதை மீறி இந்த செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக அவங்களும் இடையறாவது உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஈரோடிலிருந்து இந்த நிருபர் உங்களுடன் பேசுவார் அப்படிங்கும் போது நான் யோசிச்சுட்டே இருக்கேன், அந்த நிருபருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் இல்லையா, அவர் எப்படி இந்த மாதிரியான இன்றைக்கி இருக்க இந்த அச்சுறுத்தலை மீறி அவரால் எப்படி செயல்பட முடியுதுன்னு, அப்படி எந்நேரமும் இந்த செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும், ஊடகம் இல்லைன்னா நிச்சயமாக என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அப்படி பாடுபட்டு கொண்டிருக்கும் ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு நம்ம எப்படி பாராட்டுறது? நன்றி சொல்வோம், வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.